நான் இப்போ சமீபத்தில் வந்து சவுதி அரேபியாவுக்கு போயிருக்கேன். நியோம் சிட்டின்னு ஒரு சிட்டி வந்து உருவாக்கப்படுது சவுதி அரேபியாவில். நீங்கள் பார்த்தா மினியேச்சரை பார்ப்பதே ஆச்சரியமாக இருக்குது. இந்த பொருளாதார வளர்ச்சி தமிழ்நாட்டில் இருக்கா? இருக்கும்ல, வரும்ல. ஒரு கவர்ச்சி பொருள்னு சொல்லுவாங்க. இருக்கட்டும், அறிவு கவர்ச்சியா இருந்தா என்ன தப்பு? கடலுக்குள்ளன்றது அங்கேயே நினைவும் கட்டலாமே. கடலுக்குள்ள இருக்கட்டுமே, என்னப்ப ஏன் நீ என்ன சொல்றீங்க? எங்க வைக்கணும்னு போப்பா நீ? அண்ணா நூலகம் கட்டி இருக்கும்ல, இன்னொரு நூலகம் கட்டலாம்ல? கட்டுவோம். பத்தாம் கால இருந்தீங்கல்ல, ஒரு நூலகம் கட்டிருக்கீங்களா? ஏதாவது நூலகம் பேர் வச்சிருக்கீங்களா? கட்டியது நூலகம் பேர் வச்சிருக்கீங்களா? நீங்க அதை போய் வச்சா உடைப்பாங்க. ஆட்சிக்கு வந்து நாங்க என்னைக்காவது நாளைக்கு ஆட்சிக்கு வருவோம், வந்தா வாங்க. ஸ்டாலின் அவங்க அப்பாவுக்கு வைக்க போறாரு, அது அறிவாலயத்துல வைக்கட்டுமே. உங்க அப்பா ஒண்ணும் இல்லாத ஒரு மோதல் இல்லாதவர், நீ வச்சுக்க வீட்டுக்குள்ள. இந்த வரலாறை பாட புத்தகத்துல கொண்டு வாங்க. கொண்டு வருவோம், பாட புத்தகத்துல வைப்போம், நூலகத்துக்கு பேர் வைப்போம், நூலகம் கட்டுவோம், ஏரி குளம்லாம் வெட்டுவோம், எல்லாத்து கலைஞர் பேர் வைக்க சொல்லிட்டீங்க நீங்களே. என்ன ஜெயலலிதாவுக்கு இதை செய்யறோம் சொன்ன பொழுது யாருமே ஒரு குரலும் இல்ல. அது கடல் இல்ல, அதுதாங்க கரை தானே, கரை பரவாயில்ல. அன்னைக்கு ஏன் நூலகத்துல ஒருத்தன் கேட்கல? கலைஞர் எதிர்ப்பு தான் இல்ல, கலைஞர் வெறுப்பு தான். நான் வந்து சீமான் அவர்கள் பேசுறத கருதவே வேண்டியதை நினைக்கிறேன். மண்ணுக்கான அரசியல பேசுறது, மண் அரசியல, மண்ணுக்கான அரசியல. இப்ப இருந்ததுக்கு பரவாயில்லங்கிறீங்க, சரிப்பா? இது மோசம், எது பச்சை மட்டில் அடிக்கிற ஒரு வச்சுக்கோமா? மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திரைக்கலைஞர், திராவிட அரசியல் சிந்தனையாளர் திரு கரு பழனியப்பன் அவர்கள். வணக்கம். வணக்கம். கலைஞருக்கான ஒரு நினைவு சின்னம் கடலில் கலைஞர் பேனா அப்படிங்கிறது அரசு திட்டமிட்டுருக்கிறாங்க. அதுக்கான கருத்து கேட்பு கூட்டம்லாம் நடந்துச்சு, அது குறித்து நீங்கள் பேச்சுக்கள்லாம் பார்த்துருப்பீங்க. சுற்றுப்புற சூழல் ஆர்வலர்கள், நாம் தமிழ் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான், மே 17 ஒருங்கிணைப்பாளர் திருமன் காந்தி எல்லாரும் பேசியிருந்தாங்க. அதில் மீனவர்களும் கலந்துட்டு பேசியிருந்தாங்க. இது வைக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறது ஒரு பெரிய விவாதமாக இருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது ஒரு வகையில் எல்லாரும் ஒற்றுமையாக ஒரு இடத்துல நிற்கிறாங்க. என்ன அப்படின்னா, கலைஞருக்கான ஒரு நினைவு சின்னம் வைக்கணுங்கிறதுல யாருக்குமே மாற்று கருத்து இல்லை. இப்போ இதனால் என்ன நிகழ்ந்திருக்கு அப்படின்னா, கடலுக்குள்ளே வைப்போம் என்று அந்த அரசாங்கம் அறிவித்த உடனே என்ன நிகழ்ந்திருக்கு அப்படின்னா, வைப்போம் எல்லாம் சொல்லிட்டாங்க. தனியாக வைப்போம்னு சொல்லியிருந்தா என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, எதுக்கு நினைவு சின்ன வைக்கிறீங்கன்னு ஆரம்பிச்சிருக்கும். இப்போ நினைவு சின்ன வைக்கிறதுல குழப்பம் இல்லை, அதை ஏன் கடலுக்குள்ளே வைக்கிறீங்க, வேறு எங்கே வேணால் வச்சுக்கோங்கிறது தான் இல்லையா? இந்த கருத்து கேட்பு நான் இதில் ரெண்டு வகையாக பார்க்குறேன். என்ன அப்படின்னா, முதல்ல ஒரு வகையில் நினைவு சின்னம் வைக்கணும் அப்படிங்கிறது ஒன்று. அது என்ன, ஒரு பேனா என்பது கலைஞரின் பேனா இல்லை, அப்படி நான் புரிஞ்சுக்கூடாது. கலைஞரின் நினைவு சின்னம் ஒரு பேனாவாக வைக்கிறது, பேனாவாக வைக்கிறது மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா, பின்னாளில் நான் யோசிச்சு பார்க்குறேன், 30 வருஷம் கழித்து வேறு ஒரு சமூகம், வேறு ஒரு இனக்குழு தமிழ்நாட்டுக்கு வந்து பார்க்கும் பொழுது என்னென்னா, பேனாவை ஒரு தலைவனுக்கு நினைவாக வைக்க முடியுமாங்கிறது இல்லை. இது எவ்வளவு பெரிய ஒரு அறிவார்ந்த சமூகமாக பார்க்கப்படும் நான் யோசிக்கிறேன். இல்லை, அது கேலியாக பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. பேனாவை எப்படி கேலியாக பார்க்கணும்? இப்படி என்ன கேலியாக பார்ப்பாங்க? இல்லை, அவர் சிலையை வைக்கலாமே. இல்லைங்க, அதைத்தான் சொல்கிறேன். அவர் சிலையை வைப்பதை விடவும் ஒரு தலைவனுக்குரிய, ஒரு முதலமைச்சராக இருந்தவருடைய நினைவு சின்னமாக பேனாவை வைப்பது என்பது இருக்கு இல்லையா? அப்போ பேனா என்பது இங்கே படிப்பை, அறிவை சொல்வதற்கான ஒரு விஷயம் இல்லையா, அதற்கான அடையாளம். ஒரு தலைவனுக்குடைய அடையாளமாக பேனா எழுதுகோள் இருக்கும் அப்படிங்கிறது இல்லையா? எழுதுகோள் இருக்குங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக கருதப்படும் 30 ஆண்டு காலம் கழிச்சு. இப்படி இருந்தாங்களா? அப்போ அப்படி நான் என்ன சொல்கிறேன், நம்ம தமிழ்நாட்டில் செஞ்ச எல்லாத்தையுமே 50 வருஷம் கழித்து 30 வருஷம் கழிச்சு அவன் யோசிக்கிறான். நம்ம தமிழ்தாய் வாழ்த்து பாடினப்போ இவன் பூரா பேசாத பேச்சா? எந்த மாநிலமாக வச்சுருந்தான் தன் மொழிக்கு வாழ்த்துப்பாடு, வாழ்த்துப்பட்டு வச்சுருந்தாங்க, நாங்கள் யாருமே வைக்கல இல்லைங்க. அது அண்ணா முதல் முதல்ல சொன்ன பொழுது அந்த பேச்சு பேசுனாங்க. கலைஞர் தான் அதை நடைமுறைப்படுத்தினார். இறைவணக்கம் தான் இருந்துச்சு, இறைவணக்கம் தான் இருந்துச்சு. எந்த மாநிலத்திலும் இல்லை. இன்றைக்கி மெதுவாக கர்நாடகாவில் ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம், தமிழ்நாட்டுக்காரங்கெல்லாம் முதல்லையே வந்து புத்திசாலித்தனமாக அறிவா தன்னுடைய மொழியை கொண்டாடிடுறாங்க, நம்ம தான் கொண்டாடாமல் விட்டுட்டோம் அப்படின்னு இல்லையா? அதை போல் இன்னொரு 50 வருஷம் வச்சு யோசிச்சு பார்க்கும்போது, ஒரு தலைவனுடைய அடையாளமாக ஒரு பேனா என்பது இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான செய்தியாக இருக்கும். அதாக ஒன்று பார்க்குறேன். ஒன்று, ரெண்டாவது, இந்த கடலுக்குள்ளே வைப்பதால் என்ன கேடுகள் ஏற்படுங்கிற பற்றி பேசுவாங்க. மீனவ கிராமங்கள் பாதிக்கப்படுற ஒரு 1 கிலோமீட்டர் உள்ள போகிறோம் சொல்கிறோம். நீங்கள் வந்து இதை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க திருப்பி திருப்பி. இந்த உலகத்தில் 2 பங்கு கடல். சிங்கப்பூருங்கிற ஒரு நகரம் முழுமையாக கடலுக்குள்ளே தான் கட்டப்படுது. மெரினாபேங்கிற இடம் இன்றைக்கி அவ்வளவு பெரிய பொருளாதார வளர்ச்சி பெற்ற ஒரு இடமா, உலகம் பூரா அந்த எல்லோரும் வந்து போகிற இடம் சிங்கப்பூருடைய மெரினாபே, கடலுக்குள்ளே கட்டப்பட்டது. அது கடலுக்குள்ளே என்ன வகையாக கட்டுகிறோம் என்பதை பற்றி இருக்கா? அதை பேசுவோம் வாங்க. என்ன, ஒரு எப்பொழுது பொருளாதார வளர்ச்சி தமிழ்நாட்டில் இருக்கா? இருக்கும்ல, வரும்ல. நீங்கள் கடைசியில் வந்து வச்சிருக்க நினைவு சின்னம் மூலமாகவே பணம் ஜெனரேட் ஆகிட்டு என்ன செய்வீங்க? அதுக்கு யோசனை சொல்லுங்கள்.
அதை எவ்வளவு பார்க்க வருவாங்க இல்லையா, அதன் மூலமாக என்னெல்லாம் விளையும், எந்த வகையிலெல்லாம் வந்து சுற்றுப்புற சூழலை கெடுக்காமல் அதை பண்ண முடியும்னு பார்ப்போம் இல்லையா. நீங்கள் நான் இப்போ சமீபத்தில் வந்து சவுதி அரேபியாவுக்கு போயிருந்தேன், ரியாதுக்கு, அவனுடைய தலைநகரத்துக்கு. அங்கே வந்து நியோம் சிட்டின்னு ஒரு சிட்டி வந்து உருவாக்கப்படுது சவுதி அரேபியாவில். சவுதி அரேபியா பெரிய நிலப்பரப்பு உள்ள ஒரு நாடு. அந்த நாட்டில் அதனுடைய எல்லைப்பகுதியில் நியோம் சிட்டின்னு ஒரு சிட்டியை அந்த மன்னர் நிர்மாணிக்கிறார். அந்த நியோம் சிட்டி என்பது என்னென்னா, செங்கடலில் தொடங்கி கிட்டத்தட்ட 170 கிலோமீட்டர் நீளத்து கட்டப்படுது. அங்கே வந்து 90 லட்சம் பேர், 1 கோடி பேர் வச்சுக்கணும் கணக்கு புரியுது, இருக்குது 1 கோடி பேரை குடியேற்றம் பண்ண போகிறாங்க. அங்கே உலகத்தில் இருக்கும் எவரும் அங்கே வீடு வாங்கலாம், ஒரு அர்பன் வில்லேஜ் ஒன்று ரெடி பண்ணுறாங்க அங்கே, சரியா. என்னென்னா 90,000 பேராக ஒரு யூனிட், ஒரு மாடியூல் 90,000 பேர், அப்படி 10 மாடியூல் கண்டினியூஸாக 100. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, கடலுக்குள்ளே கடல், பாலைவனம், மலை எல்லாவற்றுக்கும் இடையாக அந்த கோடு போகும். அதுக்கு பேர் லைன். அந்த இடத்து நியோம் சிட்டியில் இந்த குடியேற்றத்துக்கு பேர் லைன் ஒன்று 2017 தொடங்குச்சு. 2030 முடிக்கணுங்கிறது அந்த இளவரசருடைய கனவு. அதாவது உங்களுக்கு எனக்கு கனவு வந்தால் என்ன வரும், மன்னனுக்கு கனவு வந்தால் என்ன வருங்கிறது நம்ம நியோம் சிட்டியை பார்க்கணும். இதற்குள்ளே இத்தனை கூட, ஆனால் அங்கே என்னென்னா 0% எமிஷனில், மினிமல் கார்பன் எமிஷனில் ஒன்று செய்கிறாங்க, அதை சாத்தியமாக்குறாங்க. அதுக்குள்ளே பண்ணி அதை வந்து ரியாதில் அதற்கான ஒரு இடமா, இது எப்படி தெரியுமா அந்த நகரம் வரும் அப்படின்னு இன்றைக்கி வந்து ஒரு மினியேச்சர் பண்ணி வச்சுருக்காங்க. நீங்கள் பார்த்தா மினியேச்சரை பார்ப்பதே ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா உலகம் பூரா அதை அந்த மன்னன் வந்து 2017 அறிவித்த பொழுது இது சாத்தியமே இல்லை. நாங்கள் சாத்தியப்படுத்தி பாதி தூரம் வந்துட்டாங்க, இன்னொரு பாதி தூரம் கடந்து வந்துடுவான். கடலுக்குள்ளே போட்டு ஒருத்த வந்து என்ன வேலையை பார்த்து, 170 கிலோமீட்டர் நீளம், 500 மீட்டர் உயரம் அது அந்த கட்டடம். கப்பல் கீழே போகும் கடலில், மேலே வீடு இருக்கும். நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் வந்து இதில் போய் பார்த்தீங்கன்னா, நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா நியோம், என்இஓஎம் நியோம்னு அடிச்சிங்கன்னா இந்த லைன் வரும். எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமாக இருக்கும். அது வந்து சுற்றுப்புற சூழல் கேடு செய்யாமல் அதற்குள்ளே என்ன செய்ய முடியுங்கிற பச்சு, உலகத்திற்கு மிகச்சிறந்த ஆர்கிடெக்ட் பூரா கூடி அவ்வளவு பேர் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ராப்பாகலாம் ஒரு வேலை நடந்திருக்கு, 2030 முடிக்கணுங்கிற கனவு. உலகம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, எங்கே போய்கிட்டு இருக்கு, அதை வச்சுக்கிட்டு நீங்கள் 1 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளே உள்ளுக்குள்ளே ஒரு தலைவரின் நினைவாக ஒரு பேனாக வைக்கிறோம்னு சொன்னோம்னா, அதுக்கு வந்து நாங்கள் வந்து சுற்றுச்சூழல் கெட்டுருச்சு, சுற்றுச்சூழல் கெட்டுருச்சு, கெடாமல் இருக்குது. யோசனை சொல்லு, இல்லை சாத்தியமாகுன்றது ஒன்று, ஆனால் அது அவசியமானதா? இவை அது என்ன வேற என்ன ஆச்சரியப்படுத்துவீங்க நீங்கள்? நான் சொல்கிறது ஒன்றுமே இல்லைங்க, எல்லாமே சாதாரணம் தாங்க. ஆனால் அதை நினைவில் கொள்ள வேண்டியதுக்குன்னு இருக்கு, ஒரு அனுபவம் ஏற்படுத்த வேண்டியது இருக்கு இல்லையா? நீங்கள் வச்சுக்கலாம்ல, நீங்கள் வச்சுக்கலாம்ல அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? அது உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும்? நம்ம இன்றைக்கும் வள்ளுவர் சிலை வந்து கன்னியாகுமரியில் இருக்குது, வந்த வள்ளுவர் சிலையே இல்லையா? வள்ளுவரே எனக்கு தெரியாதா? வள்ளுவர் எங்கே வேணால் வச்சுக்கலாம்ல, ஆனால் கடலுக்கு நடுவில் வள்ளுவர் நிற்கிறாருங்கிறது தான் ஆச்சரியம். அது என்ன எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது உங்களுக்கு? இல்லை அது அங்கே ஏற்கனவே பாறைகள் இருந்தது தான் சார் சொல்கிறேன். நான் சொல்கிற எக்ஸ்பீரியன்ஸுக்கு சொல்ல வரேன் சார், அனுபவம் கொடுக்கணும், அனுபவத்தை கொடுக்கணும்ல. அது இந்த இடத்துக்குள்ளே போய் அதை பார்த்தோம்னு இல்லையா, சிங்கப்பூரில் கடலுக்கு அடியில் வந்து போய் மீன் பார்க்குறோம் சார், ஓகேவா? நம்மளை சுற்றி வந்து ஒரு கிளாஸ் மூடி இருக்கும், எல்லா வகை மீனையும் நீங்கள் பார்க்க முடியும் உள்ளுக்குள்ளே போய். என்னடா நீ மீனே பார்த்தது இல்லையா, அது என்ன அதுக்குள்ளே தான் போய் பார்ப்பியா அப்படின்னா, அது ஒரு அனுபவத்தை கொடுக்குது. அப்படி ஒரு அனுபவமாக இருந்துட்டு போகுதே, இல்லை ஒரு கவர்ச்சி பொருள்னு சொல்லுவாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும், அறிவு கவர்ச்சியாக இருந்தால் என்ன தப்பு? கடல் எங்கே கடல்? அப்படிங்கும்போது நீங்க நல்லா யோசனை எல்லாம் சொல்லுங்க, அதுல வந்து இன்னமும் கேடு விளையாமல் என்ன செய்யலாம் சொல்லுங்க, அதுக்குள்ள இன்னும் என்னவெல்லாம் ஆட் பண்ணலாம் சொல்லுங்க, கூடுதலா சேர்க்கலாம் சொல்லுங்க. அதை விட்டுவிட்டு நீங்கள் வந்து வந்து இதை வைங்க, அதுக்கு பேர் வைங்க, இதுக்கு பேர் வைங்க, உங்கள் பேர் நினச்சி நிற்கும், அதெல்லாம் வைப்போம், வச்சுருக்காங்கல்ல. முதல்ல எடுத்தோன்னு வந்து மக்களுக்கு பயன்படுகிற வகையில் அந்த 80 கோடியை செலவு பண்ணுங்க. ஆமாம் சார், பயன்படுறது தானே சார், நூலகம் கட்டியிருக்கு, நூலகம் வச்ச வச்சதுக்கு அப்புறம் தானே எடுத்து வச்சிருக்கு. இது மாதிரி எல்லாமே இன்னும் அதிக இன்னொரு நூலகம் கட்டலாம்ல. ஆமாம், கட்டுவோம், இதையும் கட்டுவோம், அதையும் கட்டுவோம். நீங்கள் ஏதாவது நூலகம் கட்டிக்கலாம் தெரியும், 10 ஆண்டு காலம் இருந்தீங்களா ஒரு நூலகம் கட்டிருக்கீங்களா, ஏதாவது நூலகம் பேர் வச்சிருக்கீங்களா, கட்டியது நூலகத்துக்காக பேர் வச்சிருக்கீங்களா நீங்கள்? ஒன்றுமே வைக்காம மக்களுக்கு பயன்படுறதா எல்லாம் செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம், அதுக்கு இதுவும் செய்வோம். நீங்கள் எல்லாம் ஒன்றுமே செய்யாமல் இருந்து நீங்கள் வந்து மக்களுக்கு பயன்படுற, மக்கள் எல்லாமே மக்களுக்கு பயன்படுற செய்வோம், இதையும் செய்வோம் அதையும் செய்வோம். இப்போ கல்லணை கட்டினார் கரிகாலன், அது இன்றைக்கும் மக்கள் பயன்பாட்டில் இருக்கு, நம்ம வந்து ஆச்சரியமாக அதை சொல்கிறோம்ல. அந்த மாதிரி மக்கள் பயன்பட அண்ணா நூலகம் கட்டியிருக்கோம்ல, மக்கள் பயன்பட்டுருக்குல்ல, காலகாலத்துக்கு பேர் சொல்லணும்ல. அண்ணா நூலகம் இருக்குல்லங்க, இருக்குல்ல, அந்த அவ்வளவு பிரமாதமான ஒரு சட்டமன்றம் கட்டினோம்ல, பொதுமக்கள் பயன்படுத்துறாங்க. ஆமா, அந்த சட்டமன்ற பிரதிநிதி தான் இருந்திருக்க போறோம்.
அது எதற்காக அந்த இடத்துல கட்டப்பட்டது இல்லையா? அவ்வளவு நவீனமாக 15 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்டது. ரைட்டு, பரவாயில்ல, நீங்கள் அதை ஒன்று செஞ்சுக்கீங்க. திருப்பி அதை செய்வாங்களா இல்லையான்னு தெரியல எனக்கு. என்னுடைய விருப்பம்லாம் மறுபடியும் சட்டமன்றம் ஆக்கணுங்கிறது தான். இந்த ஊரில் ஆஸ்பத்திரிக்கு இடம் இல்லை, இன்னொரு இடத்துல ஆஸ்பத்திரி கட்டிக்கலாம் திருப்பி. அது கலைஞர் நினைவாக, அது நினைவாக உள்ளதில் அதை வந்து படத்தில் மறுபடியும் சட்டமன்றமே நடந்தணும்னு தான் நல்லா விரும்புகிறேன். அது இந்த ஆட்சி காலத்தில் முடிக்க முடியுமான்னு தெரியல, அல்லது அடுத்து ஒரு ஆட்சி காலத்தில் அவர்கள் அதை செய்யணும்னு வச்சுக்கோங்களேன். அதே போல் நூலகம் கட்டியிருக்குல்ல, பயனுள்ளதாக இருக்குல்ல. நூலகம் இருக்கிறது போல் வள்ளுவர் கூட்டம் வேணும்ல இல்லையா? வள்ளுவர் கூட்டம் உள்ள போகிறவங்க கூட திருக்குறள் படிக்க போகிறோன்னா திருக்குறள் படிக்கிற டூலில் தான் வரணவன். ஆனால் அந்த வள்ளுவருக்கு நினைவாக ஒரு கூட்டம் இருப்பது சரிதானே? அதே போல் இதுவும் நிறுத்துட்டு போகுது, அதுவும் நிறுத்துட்டு போகுது. இல்லை, அந்த அடையாளம் ஏன் அந்த கடலுக்குள்ளன்றது அங்கேயே நினைவு கட்டலாமே, அதுக்குள்ளே இருக்கட்டுமே. என்னப்பா, ஏன் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எங்கே வைக்கணும்னு வருவோம்ங்க. அப்ப இந்த பேனா நிரந்தரமா இருக்க போகுதுங்க. இல்ல, அப்ப எதிர்க்கட்சி நிரந்தரமா இருக்க போகுது, அவனுக்கு உடைப்பீங்க. இல்ல, எதிர்கருத்தே இருக்க கூடாதா? இல்ல, அந்த கருத்து கொடுங்க, நல்லா சொல்லுங்க. கருத்து சிறப்பா சொல்லிட்டீங்க, இல்ல கேட்டுக்கிட்டோம். நீங்க சொல்லிட்டீங்க, நாங்க கேட்டுக்கிட்டோம். வேற வேலை பாருங்க. இப்ப அந்த மீனவ மக்கள், அந்த கிராமங்கள் பாதிப்பு வரக்கூடாது. அந்த பாதிப்பு வராதுக்கு பேசுவோம் சார், அதை சொல்லுங்க சார். பாதிப்பு வராது பேசுவோம், இன்னும் 4 கிலோமீட்டர் உள்ளே கொண்டு போக முடியுமோன்னு பார்ப்போம். அதுக்கு பாதிப்பு வராத பேசுவோம், இன்னும் வேறு என்னவெல்லாம் செய்யலான்னு பார்ப்போம். அதுக்குள்ளே இன்னும் மக்கள் பயன்படுத்துகிறதாக வெறும் பேனா மட்டும் இல்லாமல், நினைவுச்சின்னம் மட்டும் இருந்து இல்லாமல், ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக மட்டும் இருந்து இல்லாமல், அது பயணமாக வேறு என்ன தரும், வேறு என்ன பயன் தருங்கிறத பார்ப்போம். அதுக்கெல்லாம் யோசனை சொல்லுங்கள். இயற்கையை கெடுப்பது அப்படின்றதே தேவையற்றது. சரி, என்ன செய்யலாம்? எல்லோரும் வீட்டை எடுத்துகிட்டு போயிடுவோம் இன்றைக்கி. நீங்கள் எல்லாம் உட்காந்து வீடு இருந்து இல்லை, அது நீடு இல்லை, அது தாங்க சொல்கிறேன், அது தேவையில்லை. இந்த இவ்வளோ பெரிய வீடு தேவை அதிகாரத்தில் இருப்பவர் இன்றைய முதல்வருக்கு தந்தையாக இருப்பதால் கலைஞருக்காங்க நினைவுச்சிட்டமா? இல்லை, அவர் தமிழ்நாட்டின் தலைவர். ஆ, நீ அதை விட்டு விட்டு ஸ்டாலின் அவங்க அப்பா வைக்கிறதா வைக்கட்டுமே. உங்கள் அப்பா ஒன்றும் இல்லாதவர், மோதல் இல்லாதவர், நீ வச்சுக்க வீட்டுக்குள்ளே. கலைஞருக்கு அடையாளம் ஸ்டாலின் இன்றைய முதல்வரின் அப்பாங்கிறதா? ஸ்டாலின் அப்பாங்கிறதா? அந்த பேனா என்பது வெறுமன் அவர் எழுதினதுக்காகவா? அவர் போட்ட கையெழுத்துக்காக? இந்த நாட்டில் பெண்களுக்கு சொத்தில் உரிமை உண்டு, பங்குண்டு அப்படிங்கிறத பெரியார் சொன்னார் 1928. சொன்னதை 89 வருது நிறைவேற்றினார். நிறைவேற்றியதை 2012 இந்தியா அதை பற்றி சிந்தித்தது. நம்ம எவ்வளோ வருஷம் முன்னாடி இருக்கோம்? 23 வருஷம் முன்னாடி இருக்கோம். அந்த கையெழுத்து போட்டது அந்த பேனா இல்லையா? அந்த பேனாவை நீங்கள் விரும்பின வந்து திரைப்படத்துக்கு வசனம் எழுதின பேனாவை நினைக்கக்கூடாது. கலைஞர் வந்து அவருடைய தம்பிகளுக்கு எழுதின கடிதத்தை வந்து அடுக்குனா அவரை விடவும் உயரம் வரும் அந்த கடிதங்கள். அத்தனை கடிதம் எழுதப்பட்டிருக்கு இல்லையா? அந்த கடிதங்கள் எல்லாம் வெறும் கடிதங்கள் இல்லை, அது இந்த உலகத்தின் வரலாறு சொன்னது. அவர் போட்ட கையெழுத்து இருக்கு இல்லையா, இந்த நாட்டு மக்களுக்காக, இந்தவருடைய நலனுக்காக. அதே மேடையில் திருமூல் காந்தி சொன்னாரு, இதை இந்த வரலாறை பாடப்புத்தகத்தில் கொண்டு வாங்க. கொண்டு வருவோம் கண்டிப்பாக, சொல்லிங்களே திருமூல் காந்தி சொல்ல கேட்போம், பாடப்புத்தகம் கொண்டு வருவோம். இல்லை, அதுதானே அவசியமானது, அதையும் வைப்போம் பாடப்புத்தகத்தில், வைப்போம் நூலகத்துக்கு பேர் வைப்போம், நூலகம் கட்டுவோம், ஏரி குளம்லாம் வெட்டுவோம், எல்லாத்துக்கும் கலைஞர் பேர் வைக்க சொல்லிட்டீங்க நீங்களே. இன்னும் அடுத்த 5 வருஷத்துக்கு வந்து, அதுக்கடுத்த 5 வருஷத்துக்கும் கலைஞர் பேர் எங்கே வச்சாலும் யாரும் ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை. ஏன்னா இந்த எடுத்து கூட்டு கையப்பா, நீங்கள் தான் அப்போ சொன்னீங்க பேர் வைக்க சொல்லி அப்படின்னு சொல்லிக்கலாம். பேனாவும் வைப்போம். இது மக்கள், இயல்பான மக்களுக்கு ஒரு கேள்வி இருக்காதா? என்ன கேள்வி? இல்லை, எதுக்கு அரசு இவ்வளோ செலவு பண்ணுறாங்க அப்படின்னு இயல்பான மக்களுக்கு கேள்வி இருந்துச்சுன்னா தேர்தலில் தெரிஞ்சிருங்களா?
ஈரோடுக்கு எடுக்க சொல்றீங்களா? பொதுவாக தனித்தனி தேர்தல் இருந்திருக்காங்க. கடைசியில் மக்கள் என்பது மக்களுடைய கருத்து என்பது மக்கள் கிளம்பி கூட்டம் சொல்ல போறது இல்லைங்க. சரியா? இப்ப அதே மக்களுக்கு தெரியும்ல கலைஞர் என்ன நினைக்காரு, நீங்க ஒன்று சொல்லிட்டே இருக்கீங்களா கலைஞரை பத்தி? அதே மக்களுக்கு கலைஞர் தெரியும்ல, அதே மக்களுக்கு தெரியும்லங்க கலைஞரை என்ன தெரியும். இன்னைக்கு நான் சொல்றேன்ல பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு கொடுத்தவர்னு இல்லையா, அது எல்லா பெண்ணுக்கும் தெரியும்ல. அந்த பெண் என்னைக்காவது கிளம்பி வந்து சொல்லியிருக்காங்களா, ஆமாம் கலைஞர் தான் எங்களுக்கு அந்த உரிமை பெற்றுக் கொடுத்தவர்னு சொல்லுவாங்களா? அவங்க கிளம்பி வந்து கருத்து கேட்பு கூட்டத்துக்கு வருவாங்க, வாங்க வாங்க நம்ம எல்லாரும் கிளம்பி போய் அந்த கூட்டத்தில் நம்ம சொல்லுவோம்னு மக்கள் நினைக்கிறாங்க. மக்கள் நினைக்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, மக்கள் நினைக்கிறாங்களா இல்லையாங்கிறது வந்து ஓட்டில் தெரியும், தேர்தலில் தெரியும் இல்லையா. நான் வந்து இயல்பாக அது விருப்பத்தில் இருக்கிறதுனால நான் மக்கள் விரும்புகிறாங்க. உங்களுக்கு நோக்கம் வந்து நினைவு சின்ன வைப்பதெல்லாம் இல்லை, அது கலைஞருக்கு வைக்கக்கூடாது, அவ்வளவுதான். கலைஞர் எதிர்ப்பு தான் அது. என்ன ஜெயலலிதாவுக்கு இதை செய்யறோம் சொன்ன பொழுது யாருமே ஒரு குரலும் வரல, இருந்த இடத்த முறையில் நாங்கள் கட்டோங்கிற போது இல்லை அது கடல் இல்லை, அது நாங்கள் கரை பரவாயில்ல சரியா. அதுக்கு நீங்கள் பணத்தை செலவழிக்கலாம் 150 கோடி ரூபாய், அன்னைக்கு ஏன் நூலகம் கட்டல ஒருத்தன் கேட்கல? அதான் ஏற்கனவே இவங்க இருக்குல்லப்பா, இப்போ ஏன்பா அதை மறுபடியும் மேற்கொண்டு கட்டி என்னப்பா பண்ண போறீங்கன்னு கேட்கல. ஆனால் இங்கே நூலகம் கட்டிட்டு நினைவு சின்ன வச்சா கேட்பாங்க. அப்போ இது இயல்பாகவே வந்து கலைஞர் மேலே இருக்கிற வெறுப்புணர்ச்சி தான், கலைஞர் எதிர்ப்பு தான், கலைஞர் வெறுப்பு தான், வெறுப்பு தான், கலைஞர் வெறுப்பு தான் அது, அவ்வளவுதான். அதுல என்ன இருக்கு, சரி வள்ளுவரை விட உயரமா எதுக்கு வைக்கணும் கலைஞருக்கு, என்ன அடையாளம், என்ன வள்ளுவர உயரமா இருக்கு? இல்ல சிலை பேனா அடின்றது 133 அடி இருக்கு இல்லையா, வள்ளுவர் சிலை அதை விட ஒரு அடி மேல வைக்கிறாங்க. சரி ஏன் அதுக்கு என்ன அவசியம் இருக்கு? வல்லவாய் பட்டில் வைக்கலாமா வள்ளுவரோட பெருசா? அது உலகத்திலேயே பெருசு இல்ல, அதாங்க வள்ளுவர் வல்லவாய் பட்டில் வள்ளுவரோட பெரியவரா? வல்லவாய் பட்டில் இருக்கலாம் வள்ளுவரோட பெருசா? அன்றைக்கு 133 அதிகாரத்தினுடைய எண்ணிக்கை, அதனால அதை வச்சிருக்கேன் அவ்வளவுதான். அதனால வள்ளுவரோட பெருசா வைக்கிறாங்க, பெருசா வைக்கிறாங்க, சின்னதா. இது 134 என்ன கணக்கு சொல்லுவீங்க? ஒரு கணக்கு இல்லைங்க, அதை விட பெருசா இருக்கணும் தாங்க. இதை விட பெருசா இருக்கு இன்னொரு மோடி வள்ளுவர் திருப்பி வைப்போங்க, மோடி வள்ளுவரோட பெருசா இருக்கு இன்னொரு பெரியா இருக்கு வைப்போங்க. இது என்ன, இது சும்மா என்னத்தையா ஒன்று சொல்றவங்க இருக்கா, என்னன்னு சொல்லிட்டே இருக்கதா? திமுக ஆட்சி இருக்கு இல்லையா, அதுல சில அதிருப்திகளும் இருக்கு, தேர்தல் அறிக்கையில சொன்னதெல்லாம் நிறைவேற்றல அப்படிங்கிற விஷயங்களும் இருக்கு, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நிறைவேற்றுவாங்க நம்புறேன் நான். அது வந்து 1.5 வருஷம் கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு, ஆக போகுது, இன்னொரு 4 மாதம் 3 வருஷம், 2வது வருஷம் ஆக போகுது, இன்னொரு 3 வருஷம் இருக்குது. ஆனால் நிறைவேற்றியிருக்காங்கல்ல, இல்லை நான் சொல்கிறேன் அதுதானே முக்கியத்துவம் கொடுக்கணும், அதுதான் சொல்கிறேன். எதுவெல்லாம் உடனடியாக நிறைவேற்ற முடியுமோ அதையெல்லாம் நிறைவேற்றுறாங்க. நீங்கள் ஒன்றுமே இல்லைங்க, இதுக்கு முன்னாடி திமுக அண்ணாதிமுக ஆட்சி இருந்துச்சு இல்லையா, அந்த அண்ணாதிமுக ஆட்சியில் கொடுத்த வாக்குறுதி உங்கள் யாருக்கா ஞாபகம் இருக்கா? அந்த வாக்குறுதி யார் நிறைவேற்றல ஞாபகம் இருக்கா? எதை நிறைவேற்றினாங்களா? உன்னே ஒன்று கேட்க வேணாம் உங்கள்கிட்ட, கடந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போக்குவரத்துறை அமைச்சர் யார்? இப்போ திமுகவில் போக்குவரத்துறை அமைச்சர் யார்? எஸ் எஸ் சிவசங்கர். பேர் சொல்கிறீங்களா? அண்ணாதிமுக சொல்லுவீங்களா? அண்ணாதிமுக கொடுத்த 10 வருஷம் இருந்தாங்கல்ல தேர்தல் வாக்குறுதி, ஏதாவது ஒன்று ஏன் இருக்கா? நான் சொல்கிற நிறைவேற்றின கேட்கல, வாக்குறுதி நிறைவேற்கா? அப்போ திமுக எந்த அளவுக்கு மக்களோடு புழங்கியிருக்கும், மக்களோடு உறவாடி இருக்கும், மக்களோட தொடர்பில் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த திமுக ஆட்சியில் மட்டும்தான் அமைச்சர்களின் பேர் தெரியும், திமுக ஆட்சியில் மட்டும்தான் கொடுத்த வாக்குறுதி தெரியும், கொடுத்த வாக்குறுதியில் எதுவெல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்குன்னு தெரியும். ஆனால் அந்த மக்கள் வந்து ரொம்ப வந்து விலகியிருக்காங்க இந்த அரசாங்கத்தை பற்றி. இந்த திமுகவுக்கு மட்டும்தான் அந்த பேர் வந்துட்டே இருக்க பார்த்தாலும் நம்ம பேருந்து பயணம் என்பது உடனடியாக சாத்தியம், அதை சாத்தியப்படுத்தணும் இல்லையா, சாத்தியப்படுத்துனாங்கல்ல. புதிய பின் திட்டம்னு ஒத்துட்டோம், படிக்கிற பிள்ளைகளுக்கு 1000 ரூபா கொடுக்குறங்கிறது நடந்துக்கிட்டு இருக்கு, நடந்துக்கிட்டு இருக்கா? அதே போல் அடுத்து இல்லத்தரசியில் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கணும், கொடுப்பாங்கன்னு தான் நான் நம்புகிறேன். 2 வருஷம் ஆயிருக்கு, இன்னொரு பக்கம் மின்கட்டண உயர்வு. ஆமாம், மின்கட்டண உயர்வு என்ன செய்யலாங்கிறீங்க? மின்கட்டண உயர்வு இருக்குது, சொத்து வரி உயர்ந்திருக்கு, எல்லாமே உயர்ந்திருக்கு. எதுவுமே, அதாவது பிடிஆர் கிளியராக சொல்கிறாரு, நாங்கள் இந்த மாநிலத்தின் கடன் சுமையை இவ்வளோ குறைச்சிருக்கோங்கிறாரு, 100% குறைஞ்சிருக்குங்கிறாரு. இதை முதல்ல இப்போ இதுவரை யாராவது நிதிமந்திரி பேசியிருக்காங்களா? அப்படி உங்களுக்கு ஏதாவது நாட்டுடைய வாங்கியிருக்க கடன் ஏதாவது தெரியுமா? உங்களுக்கு இருந்ததுக்கு பரவாயில்லங்கிறீங்க, எப்பவுமே அதுதானங்க, எப்பவுமே அதுதானே. இது சரி பண்ணணும், முழுமை அடையணும், அந்த இடத்த நோக்கி வரணும், பெர்ஃபெக்ஷன் நோக்கி. ஆனால் என்னவாக இருந்தோம் நம்ம, இங்கேருந்து வந்திருக்கோம் நம்ம, என்ன பண்ணி வச்சுருந்தாங்க அது இருக்கு இல்லையா? நான் என்ன சொல்கிறேன், நான் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து மிகச்சிறந்த வந்து விஷயம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகவும் படுமோசமானது, பாரதிய ஜனதா கட்சியை பக்கத்துலேயே அண்ட விடாத அப்படிங்கிற கருத்தெல்லாம் ஒரு கருத்து கிடையாது. எது ஜனநாயக நாட்டில் என்ன முறை இருப்பதில் சிறந்தது, நான் இருப்பதில் சிறந்ததுன்னு நினைக்கிறேன் திமுகவை. நம்ம வந்து சரி பண்ண வேண்டியது, பண்ணுவோம் அதுக்கு தான் கருத்து கேட்பு. நீங்கள் ஒரு யோசனை சொல்லுங்கள், நான் ஒரு யோசனை சொல்கிறேன், இதில் எது சரியோ அவர்கள் கேட்கல, கேட்பாங்க
பேசுவாங்க அப்படிங்கிற இடத்துக்கு தான் நம்ம தள்ளுமே ஒழிய இது மோசம்னு வெறுமனை குருட்டாம்போக்கள் ஒன்று சொல்லுவது இருக்கு இல்லையா. சரிப்பா இது மோசம் எது பச்சை மட்டில் அடிக்கிறவரை வச்சுக்கோமா எல்லாரும் வரிசையில் நிப்பாட்டி அதெல்லாம் உணர்ச்சியில் பேசுறது அதைத்தான் அதனாலதான் அது முக்கியமாக கருத வேண்டியதுலன்னு நினைக்கிறேன்னா நான் வந்து சீமான் அவர்கள் பேசுறதை கருதவே வேண்டியதுன்னு நினைக்கிறேன். அவர் எப்பொழுதுமே உணர்ச்சி சொல்லப்பட்டு ஒன்று பேசுறாரு சரியா. நீங்க மண்ணுக்கான அரசியல பேசுறாரு மண்ணுக்கான அரசியல பேசுறாரு மண் அரசியலா மண்ணுக்கான அரசியலா இல்லை மண்ணுக்கான மண்ணுக்கு மண்ணுக்கான நான் மண் அரசியல் சொல்லிங்களா நினச்சிட்டேன். என்ன கவர்னர் வந்து கையெழுத்து போட மாட்டேங்கிறார் ஒன்றுதுலையும் இதில் பிரச்சனையாகி ஒரு இடத்துல தமிழ்நாடுங்கிற சொல்ல பயன்படுத்தாமல் தமிழகங்கிற சொல்ல பயன்படுத்துகிறாரு அது பிரச்சனையாகுது. யாருமே எம்எல்ஏக்கள் பேசாதீங்கன்னு சொல்கிறாங்க சரியா. திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராக இருக்கிற ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கும் பொழுது அவர் சொல்கிறது முதல்வராக தன்னுடைய கட்சி எம்எல்ஏக்கள் யாரும் பேசக்கூடாதுன்னு சரியா. அதே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அறிவாலயத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலினாக இருக்கும்போது தமிழ்நாடுன்னு சொன்னாலே பிடிக்காமல் அங்கே ஒருத்தர் சுற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு வார்த்தை பயன்படுத்துறாரு. அதை முதல்வர் பயன்படுத்தலை அதை பயன்படுத்தினவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அவருடைய கட்சி கூட்டத்தில் அன்றைக்கி அது அவ்வளவு பெரிய பேச்சு பொருளானுச்சு. காரணம் அவர் அப்படி பேசுகிறவர் இல்லை. முதல்வராக ஒரு நாள் கூட அவர் அப்படிந்து அவர் நிலையிலிருந்து அவர் தரத்திலிருந்து ஒரு புள்ளி கூட இறங்கினதில்லை அவர். ஆனால் தலைவராக இருக்கும் பொழுது அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. அதை சொன்ன உடனே அத்தனை பேர் செய்தி ஆயிடுச்சா இல்லையா. ஆமாம் எதுவுமே அவர் தரக்குறைவாக சொல்லலை அலட்சியப்படி சொன்னார் ஏ இதெல்லாம் ஒரு ஆள் அவன் விழுங்கப்பாங்கிட்ட அப்படின்ட்டு அது அவ்வளோ பெரிய பேச சொல்லணுச்சு. காரணம் அவர் இப்பொழுதும் அப்படி பேசாததுனால தான் அன்றைக்கி அவ்வளோ உற்சாகமாக திமுக கூட வந்ததுக்கான காரணம் ஃபார்முல இருக்காரா தலைவர் அப்படின்னு அவருக்கு தெரியும். முதல்வராக இருக்கும்போது என்ன பேசுவது தலைவராக இருக்கும்போது கட்சி தலைவராக என்ன பேசுவதுன்னு சீமான் பேசுகிற பேச்சு ஏன் யாருக்குமே உரைக்க மாட்டேங்குது. எப்போ பார்த்தாலும் இதே பேசிகிட்டே இருந்தா அதை உடைப்பேன் இதை மிதிப்பேன் பச்சை மட்டில் அடிப்பேன் என்ன நீங்கள் செஞ்சுருக்கீங்க சும்மா ஆய் உதாரு. அதுவும் அவர் வந்து சுபவிய பேசுகிற பேச்செல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் பேசவே கூடாது. நீங்கள் என்ன மதிக்கிறேன் இல்லை அதை அண்ணன் மதிக்கிறேன் அப்புறம் அடுத்து என்ன பேசினார் இல்லை கருத்து தப்புனா தூக்கி போட்டு மிதிக்கிறேன் சும்மா ஒரு சவுண்டுக்கு எதையாவது. நான் சின்ன பிள்ளையா இருக்கும் டி ராஜேந்திர அப்படி பேசுவார் எதையாவது ஒரு சவுண்டுக்கு கடைசியில் முடிக்கிறதுக்காக நீங்கள் பேசலாம். நீ அதாவது சூரியபாண்டியன் அவர்களுக்கு ஒரு கருத்து இருக்குது ஒரு ஏக்கம் இருக்குது அவர் வச்சுருக்காரு. அவரை என்ன நம்ம அவர்கிட்ட பார்க்கணும்னா ஒரு முறை கூட யாரையுமே கடுஞ்சல் சொல்லி பேசாத ஒருத்தர். அவர் எவ்வளவு எதிர்க்கிறதுக்காலையும் மரியாதை குறைவாக பேச மாட்டார் இல்லையா. இல்லை அப்படி ஒரு பண்பாளர் அவர் என்ன எல்லாரையும் எல்லாத்தையும் அப்படி பேசிடுவீங்கன்னு என்ன அர்த்தம் அது. ஒரு நாயுமே கிடையாது அவங்களுக்கு. எப்போ பார்த்தாலும் இல்லை இல்லை நான் வந்து மக்களுக்கு பேசுகிறேன் நம்ம நாங்கள்லாம் யாருக்கு பேசுகிறோம் எல்லாரும் அதுக்கு தான் பேசுகிறாங்க. அதனால சும்மா இப்போ பார்த்தாலும் உங்களுக்கு உணர்ச்சி வசப்பட்டுகிட்டே இருக்குது இல்லையா. உணர்ச்சி வசப்பட்டது போல் நடிப்பதுங்க கேட்டால் நான் உணர்ச்சி வசப்பட்டேங்கிறது அப்புறம் நாங்களாம் உணர்ச்சி வசப்படவே மாட்டோமா எங்களாம் உணர்ச்சியே இல்லையா. இல்லை மக்களுக்கான கேடுன்னும் போது கோபம் வருது. நீங்கள் வாங்க வாங்க தயவு செஞ்சு வாங்க நல்ல தேர்தல் நீங்கள் நினச்ச மாதிரி அதிகாரத்துக்கு வந்துடுங்க வந்தது எல்லாம் ஈரோட்டு கிழக்கில் நிற்கிறாங்க வாங்க நல்லா எல்லாத்துலையும் நிற்பீங்க நீங்கள் என்ன பாவம் அந்த வேட்பாளர் தானே பாவம் உங்களுக்கு என்ன. சரி நீங்கள் முதலமைச்சரை பற்றி சொன்னீங்க ஆளுநர் பற்றி சொன்னீங்க தேநீர் விருந்துக்கு போயிட்டார் இல்லை முதலமைச்சர் என்ன செய்யலாங்கிறீங்க நீங்கள் எங்கிறேன் கோச்சுக்கலாங்கிறீங்களா என்ன கோச்சுட்டு இப்போ நீங்கள் போப்பா அந்த பக்கம் வரமாட்டேன் நீங்கள் அந்த சைடு ரோடை இந்த பக்கம் தான் போவேன் அப்படின்னு சொல்ல சொல்கிறீங்களா என்ன. நீங்கள் உங்களுக்கு ஒரு மசாலா தேவைப்படுது பரபரப்பா இல்லையா. இவரே ஒரு பொறுப்பில் இருக்கார் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இவர் நியமிக்கப்பட்டவர் ஒரு இடத்துல அவர் மீறார் இந்த அரசாங்கத்துலேருந்து மீறலாக இருக்கும் பொழுது அதை இறுக்கி பிடிக்கிறாங்க. அவர் வெளிநடப்புக்கு வந்து கதறி ஒரு அதுவும் அவருக்கு புரியல அது போய் சொல்கிறாங்க என்னப்பா நீங்கள் பாட்டு உட்காந்துருக்கீங்க உங்களை தான் வச்சு செய்கிறாங்கன்னு அதுக்கப்புறம் அவசரமாக கிளம்புறாரு அவர் என்ன அது அது சரிதானே அது சரியாக இருந்துச்சா அது சரியா இருந்துச்சா. சரிதான் சரிதான் போனாரு போனவர் திருப்பி வந்து எல்லாத்தையும் மறுபடியும் பழையபடி தமிழ்நாடுன்னு அடிச்சு எல்லாம் பண்ணி அவர் கூப்பிடுறாரு. இப்போ அவர் தான் இருக்கார் அவரை மாற்றுவதற்கான வேலைகளை திராவிட முன்னேற்ற கழகம் இன்னொரு புறம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க இல்லையா. அது போய் ஜனாதிபதி அவர்களை பார்க்குறாங்க மனு கொடுக்குறாங்க அந்த வேலைக்கு. நீங்கள் எப்பொழுதுமே நான் வந்து என்ன பார்ப்பேன்னா நீங்கள் முறைப்படி செய்கிறது ரொம்ப முக்கியம். சும்மா பத்து மைக்கை வச்சுக்கிட்டு நான் வந்து அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன் அப்படின்னு ஒரு நாளைக்கு இந்த நிலை என் கையில் சிக்கனச்சின்னு வச்சுக்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் நல்லா இருக்கும். இந்த மாதிரி அப்படி பேசி இதுக்கு சொல்கிறேன் அதோட நேற்று சைமல்டேனியஸாக ராகுல் மண்டல் என்ன பண்ணுனா எல்லாத்தையும் முறப்படி ஒன்று செய்யும். சும்மா இங்கே வந்து கவர்னர் எது பேசுறது ஒன்றும் முக்கியம் இல்லை அதை கொண்டு போய் சம்மந்தப்பட்ட ஆள் கொடுத்து அவர் இதெல்லாம் செய்கிறான்னு சொல்கிறது இருக்கு இல்லையா அது செய்யணும்ல. இப்போ நான் தேனி விருதுக்கு போகலை பதிலுக்கு ஒரு போட்டி தேனி விருது நடத்துகிறார் முதல்வர் வச்சுக்கோங்க நல்லா இருக்கும் உங்களுக்குலாம்
பரபரப்பாக மைக்கு தூக்கிட்டு எல்லா பக்கமும் போய் கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஏய் பதில் போட்டி இருந்து எப்படி இருந்துச்சு, நீங்கள் போனீங்களா அதுக்கு இப்படி, அதுவெல்லாம் ப்ராக்டிக்கலாக உள்ள வேலையா, நிர்வாகத்தை நடத்துவதற்கு அதெல்லாம் வந்து சரியா, நடத்தணும்ல இந்த வண்டியை கொண்டு செலுத்தணும்ல, அவர் ஏன் இருக்காரு அப்பா, அப்போ அதெல்லாம் சரிதான். காமராஜர் இருந்தப்போ கலைஞர் கேள்வி கேட்டார்ல. ஆமாம், இப்போ சின்னவர் தானே, நல்லா கேட்கலாம். ஆமாம், நான் சின்ன பேசவே சொல்லவில்லையே, நல்லாவே கேட்கலாமே, ஒன்றுமே பிரச்சனை இல்லையே, நல்லாவே கேட்கலாம். பத்து வருஷத்தில் கேட்காததா திமுக இல்லையா, உள்ளே வச்சுக்கிட்டு அவர்கள் பேசாததா, ராஜாஜிக்கு ஜீவானந்தத்துக்கு நடக்காததா இல்லையா, புதுடைமை கட்சியை சேர்ந்த ஜீவானந்தமும் ராஜாஜியும் தாங்கவே தாங்க மாட்டார் ராஜாஜி, புதுடைமை கட்சி அவர் அந்த பேச்சு பேசுவார். இப்போ சீமானை பார்த்து நீ பண்ணிப்பார், பல்ல உடைப்பேன், மூஞ்ச உடைப்பேன்றதெல்லாம். ஆமாம், நீங்கள் சொன்னீங்க, இங்கே இருக்கேன் நான் அது பேர் ஒன்று சொல்லுவாங்கல்ல. அப்புறம் நீங்கள் எப்பொழுதுமே வந்து ரியாக்ஷன் தானுங்க, ஆக்ஷன் யார், எது ஆக்ஷன், அதுக்கு தானே ரியாக்ஷன். பேனா சில வைக்கிறது ஆக்ஷன், பேனா சில ஆக்ஷன், அதுக்கு ரியாக்ஷன் வந்து ஆட்சிக்கு வந்தா உடைப்புன்றது, பல்ல உடைப்புங்கிறது அடுத்த கட்ட ரியாக்ஷன். அப்போ அதான் நடக்கும். இப்போ பேனா சிலை வரும்ன்றீங்க, எனக்கு தெரியல, நான் வரணும் விரும்புகிறேன், எனக்கு தெரியல வரணும் நான் விரும்புகிறேன். நான் சொல்கிறதே, நான் வந்து இங்கே எப்பொழுதுமே நம்ம ஒரு பயணம் போவது என்பது அதை பற்றி என்ன நிகழுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். நம்ம ஒரு கிலோமீட்டர் வைக்கிறது நான் யோசிக்கும் பொழுது, நான் ரியாத்தில் இருக்கிற அந்த மன்னர் சவுதி அரேபியா மன்னர் சொன்னேன், யோசிச்சு பார்க்குறேன். ஏன்னா 170 கிலோமீட்டருக்கு ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருக்காரு, 500 மீட்டர் உயரத்தில் ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருக்காரு, கடல் மட்டத்திலிருந்து இப்படி ஒன்று சாத்தியம் இருக்குது. இது வந்து சுற்றுப்புற சூழலுக்கு கேடு விளைவிக்காமல் ஒன்று செஞ்சிட முடியும்னு ஒன்று நம்புகிறாங்க, ஒன்று செய்கிறாங்க. அது இப்போல இருக்கும்போது அதுலேருந்து உதாரணங்கள் எடுத்துக்குவோம், அதில் என்ன நேர்த்தியாக பண்ண முடியும்னு பார்ப்போம். நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, இந்த சிலை வச்சாச்சுங்க, பேனா சிலை, சரியா, இந்தியாவில் முதல் முறையாக இருக்கும்ல, அது இந்தியாவில் முதல் முறையாக இருக்கும்ல. பேனா சிலைங்கிறது சொல்கிறீங்களா, கடலில் வைக்கிறது சொல்கிறீங்க? கடலில் வைக்கிறது சொல்கிறேன், இவரையும் வைக்கல. இல்லை கடலுக்குள்ள இல்லையா, நீங்கள் எது இது வந்து மற்ற நாடுகளில் போய் என்னத்தை வேடிக்கை பார்த்தீங்களோ, எதை ஆச்சரியமாக பேசுகிறீங்களோ, அதுக்கு ஒன்று முத முதல்ல நிகழும். அது அதை போல தானே அதை கருது, அதுக்கு என்னவெல்லாம் இருக்கும் அதைத்தான் சொல்லணும் முடியும். அதை விட்டுட்டு நீ செய்யாத செய்யாத செய்யாத, இது போகும் இது போகும், கடல் என்னது, கடல் என்னதுன்னா ஒன்றது மட்டுமா, என்னதுன்னா நிலம் ஒன்றது மட்டுமா, என்னதுன்னா அதுக்கு இந்த கட்சி அக்கறையாக செயல்பட்டுருக்கு. உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் ஆசை, இது ப்ராக்டிக்கலாக 5 தடவை முதல்வர் இருந்திருக்கார் அவர் இல்லையா, அதுக்கு முன்னாடி இந்த கட்சியின் சார்பாக அண்ணா இருந்திருக்காரு, இன்றைக்கி வந்து திரு ஸ்டாலின் இருக்கார். இவர்கள் எல்லாம் இந்த மக்களுக்காக என்ன செஞ்சுருக்காங்க, என்னவெல்லாம் நடந்திருக்குன்னு யோசிங்க இல்லையா, அதை விட்டுவிட்டு சும்மா வந்து மொட்டையாக வந்து பேசிக்கிட்டே இருந்தா. நன்றி, நேரத்துக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி. minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.